मन्नूतनरङ्गणहरितिराड् अब्धहत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराड् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाघटीशयमिनं भक्ति आश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यं हर्यं यस्य वाग्वृद्धिपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदाहन्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीहीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीरोण्णतु हुप्पुल् त्रिवेङ्कडमुडयान् पारोण्णच्युण्नपळमुळ्युल् ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வா போமளவும் வாழ்வு சீராக தூப்புள் பிள்ளை எந்த என்று செழுந்தமிழால் நேராகவேரா அந்த தேசிகர் தாலினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதார் பாதம் துணை நமக்கே எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திர வைபவாங்கமாக தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உபன்யாசத்தில் சுவாமி தேசிகன் விஷயமாக சுவாமி தேசிகனுடைய குமாரர் குமாரநாயனாச்சாரியார் இயற்றிய பிழைந்தாதியினுடைய பாசுரங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதன்படிக்கே இன்று நாம் ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புள் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் உயன்கலைகள் மொய்த்திடுனாவின் முழக்கொடுவாதியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதகன் வியன்கலைகள் மொய்த்துடுனாவின் வாதியர் மூலமர கைத்தவன் என்று என்றுத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே போன பாசுரத்தில் அன்று இவ்வுல பொருள் நூல் விரித்து அப்படின்ற பாசுரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகர் ஸ்ரீனிவாசனுடைய அவதாரம் ஸ்ரீனிவாசனே ஜகத்தை சிருஷ்டித்து நமக்கெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக வேதத்தை கொடுத்து நின்று தன் நீள் புகழ் திருவேங்கட மாமலை மேவி என்று சொல்லியபடி கலௌவேங்கடநாயகா போலே பெருமான் ஸ்ரீனிவாசனே திருமலையிலே எழுந்தொருளி அதன் பிறகு அதுவும் போதாதபடிக்கே மீண்டும் புகழ் திருவேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து சுவாமி ஸ்ரீனிவாசனே சுவாமி வேதாந்த தேசிகனாக மீண்டும் அவ ஆச்சாரிய அம்சத்திலே அவதரித்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே சுவாமி வேதாந்த தேசிகராக அவதரித்து இந்த சம்சார சாகரத்திலே நாம் படும் கஷ்டங்களையெல்லாம் தீர்க்கும் விதமாக நம்மை உஜ்ஜீவிக்கச் செய்து நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கு மேலே ஒரு கேள்வி இப்போது வைகுண்ட நாமக்கிரகணம் அசேஷ அகவிநாசகம் அகவிநாசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் வைகுண்ட நாமக்கிரகணம் வைகுண்டம் அப்படின்றதுனா இந்த இடத்துல எம்பெருமானுடைய திருநாமமாக வைகுண்டன் அப்படின்னு சொல்லப்படுறது வைகுண்டம் ததாதி வைகுண்டா வைகுண்டத்தை கொடுக்கின்றபடியினால் அவனுக்கு வைகுண்டன் அப்படின்ற திருநாமமே இருக்குது அதனால் வைகுண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்தால் நமக்கு இருக்கக்கூடிய பாப சம்பந்தங்கள் ஒழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அசேஷ அகவிநாசனம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போது அப்படி இருக்கும் பொழுது பகவான் நாமங்கள் தானே சர்வ பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆச்சாரியனுடைய திருநாமமானது எப்படி நோய்களை போக்கடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் என்ன சொன்னீங்கோ சுவாமி வேதாந்த தேசிகனுடைய திருநாமத்தை உச்சரித்தால் மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே அப்படின்னு சொன்னீங்க அவருடைய திருநாமத்தை உச்சரிப்பதன் மூலமாகவும் அவருடைய திருவடியை தஞ்சம் புகுந்து கொள்வதன் மூலமாகவும் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் தவிர்க்கும்படியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த நாமங்கள் நோய்களை போக்கடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு விட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்லக்கூடியதாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது வித்தகன் வேதியன் வித்தகன் இப்போது வித்தகன் அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய விசேஷணங்களாக இங்கே சொல்லப்படுறது வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புள் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் இப்போ வேங்கடநாதன் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹா அப்படின்னு சொன்னோம் போன வாட்டியை இல்லையா ஸ்ரீனிவாசனே வேங்கட நாய வேங்கடநாயகனே வேங்கடநாதாரியனாக அவதரித்தார் அப்படின்னு சொன்னோம் இப்போ சொல்கிறார் வேங்கடநாதன் அந்த வேங்கடநாதனுக்கு விசேஷணமாக அடைமொழியாக மற்ற வார்த்தைகள் இருக்கின்றன அதில் பாருங்கோ வித்தகன் வித்தகன் வெங்கடநாதன் வேதியன் வெங்கடநாதன் வே எங்கள் தூப்புல் வெங்கடநாதன் வேதாந்த தேசிகன் வெங்கடநாதன் மெய்த்தவன் உத்தமன் வெங்கடநாதன் அப்படி சொல்லணும் இப்போ இந்த விசேஷமாக சொல்லப்பட்ட பதங்களுக்கெல்லாம் நாம் பொருள் விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் இப்போ வித்தகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் சொல்கிறார் ஆதுர்பாவம் பரபிரம்ம பரபிரம்மபாவா அப்படின்னு சொன்னார் ஆ பாவம் அதாவது அவதரித்த நாள் முதலாக பரபிரம்மபாவகா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சுவாமி வெங்கடநாதனுக்கு நம்மால் பார்க்க முடியறது இப்போ பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு நடாசுரம்மாள் சாதித்தார் இல்லையா பிரதிஷ்டாபித வேதாந்தா அப்படின்னு சொன்னார் அப்போது பெரியவாளுடைய அனுகிரகமும் நம்முடைய ஆச்சாரியனுக்கு அப்படியே இருந்திருக்கிறது அதனால் பரபிரம்மபாவமானது எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்டால் பால்யாத் பிரபுத்தி இவருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம பாவமானது நம்மால் அறியப்பட்டது அவதாரம் தொடங்கின நாள் முதலாக நடாதுரம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டியிலையும் சரி இல்லையா சுவாமி தேசிகனே இதை சாதிக்கிறார் ஒ ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் கொண்ட நம் திருமால் அப்படின்னு அமிர்தா சுவாதினி பாசுரங்களில் கூட இதை காண்பிக்கிறார் அமிர்தரஞ்சனி அமிர்தா சுவாதினி பாசுரங்கள்லேயும் காட்டுறார் இப்படி பெருமை வாய்ந்த சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு எந்த விதமான அகங்காரமும் மமகாரமும் ஒரு லவலேஷம் கூட கிடையாது அத்தியந்தம் சாந்தராக எழுந்தருளி இருந்தார் அப்படின்றது அவருடைய சரித்திரங்கள் வாயிலாக நமக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் வித்தகன் அப்படின்னு சொல்லப்பட்டது வித்தகன் இல்லையா ஆச்சரியமான குணச்சேஷ்டிதங்களை உடையவன் வித்தகன் அதே மாதிரி வேதியன் அப்படின்னு சொல்லுது வேத விதேவசாகம் அப்படின்னு சொன்னான் கீதாச்சாரியன் எம்பெருமான் இதை அருளி செய்தான் தெளியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமே அப்படின்னு சொன்னார் சுவாமி வேதாந்த தேசிகரே அப்படி தெளியாத மறைநிலங்கள் எல்லாவற்றையும் தெளியும்படி காண்பித்தவர் நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரான வேதாந்த தேசிகன் வேதத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்கள் எல்லாவற்றையும் மிகச் சுலபமாக நாம் அறிந்து கொள்ளும்படி செய்தவர் நம்முடைய வேதியனா இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் அதான் வேதியன் வேதங்களை நன்றாக அறிந்தவன் அப்படின்னு அர்த்தம் வேதங்களை நன்றாக அறிந்தவன் வே நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமராக இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் வேதாந்த தேசிகன்னு ஒரு பதம் அடுத்தது வேதாந்த தேசிகன் வேதாந்த சாஸ்திரங்களிலே நிஷ்ணாத்தராக இருக்கக்கூடியவர் சூக்ஷ்மமான அர்த்தங்களை அறிந்தவர் பாஷிகாருடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா எம்பெருமானார் சித்தாந்தம் என்றே இதற்கு நம்பெருமான் பெயரிட்டு நாட்டி வைத்தான் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ராமானுஜருடைய கிரந்தங்களுடைய பெருமைகளை பற்றி பேசும் பொழுது அப்படிப்பட்ட கிரந்தங்களை இந்த லோகத்திலே உஜ்ஜீவிக்கச் செய்தவர் இன்று வரை அந்த கிரந்தங்கள் மிகவும் பிரசித்தமாக இருக்கின்றன அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமரான வேதாந்த தான் காரணம் சாஸ்திரத்தில் சொல் இருக்கா கிரீஷ்மே சீதமிவ கிரதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ வேதாந்தங்களுக்கு எங்கெல்லாம் குறைவு ஏற்படுமோ அங்கெல்லாம் சுவாமி வேதாந்த தேசிகருடைய ஸ்ரீசுக்திகள் அவற்றை தூக்கி நிறுத்தக்கூடியவையாக இருந்திருக்கின்றன கிரீஷ்ம காலத்தில் நம்மளால் சில விஷயங்களை சகித்துக்கொள்ள முடியாது அப்போது சகித்து கொள்ளக்கூடிய அளவில் நமக்கு மற்ற விஷயங்கள் இருந்ததுன்னா கிரீஷ்மே சீதமிவ கிரதம் அப்போது நமக்கு குளிர்ச்சி ஊட்டும் வகையில் நமக்கு வஸ்துக்கள் இருந்தால் அதை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வோம் அதுபோல் எந்தெந்த இடத்துல எல்லாம் வேதாந்த சாஸ்திரத்திற்கு குறைவு ஏற்படும்படி இருக்கின்றதோ அந்தந்த இடத்த இடத்துல எல்லாத்துலேயும் நாம் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சீசுக்திகளை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் தெளிவுபெறும் அப்படின்னு சொல்லப்படும் அதுதான் தூப்புல் வேதாந்த தேசிகன் தூப் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் ஓ இந்த கோத்திரத்திற்கு ஏற்கனவே சொன்னோம் பிரதானமான ரிஷி விஸ்வாமித்திர ரிஷி அவரால் வெளியிடப்பட்டது என்ற ஒரு உன்னதமான ஒரு தர்மம் அவரால் தன்னுடைய கூட்டஸ்தராக இருக்கக்கூடியவரால் வெளியிடப்பட்ட அந்த சரணாகதின்ற தர்மம் பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து அவர் அழகு பார்த்த அந்த மிகச்சிறந்த ஒரு விஷயமானது இங்கே சுவாமி வேதாந்த தேசிகரால் அவருடைய கிரந்தங்களின் மூலமாகவும் அவருடைய உபதேசங்கள் மூலமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வந்த சரணாகதி தர்மமானது காட்டப்படுகிறது அப்போது இவருடைய தூப்புல் குலதனமாக இருக்கக்கூடிய என்ற தர்மத்தை மெய்த்தவன் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல மெய்த்தவன் அப்படின்னா மெய்யாக உடையவன் அப்படின்னு அர்த்தம் அப்போது இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா பிராமண்ய சித்திக்காக அதாவது அவரோ சத்திரியர் பிரம்ம ரிஷியாக ஆகணும்னு அவருக்கு ஆசை அவர் பிரம்ம ரிஷி அப்படின்ற பட்டத்தை பெறுவதற்காக பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் பிராமணிய சித்திக்காக தவம் புரிந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் ரிஷி அப்படி தவம் பண்ணி பெற்ற பிராமணிய சித்தியை இவர் பிரயோஜனமாக இல்லையா பகவானுடைய சாட்சா்காரத்திற்காக தவம் செய்தவராக ஒரு மெய்யான ஒரு தவத்தை உடையவராக இந்த இடத்துல சொல்லப்படுறது எங்கள் தூப்புல் மெய்த்தவன் இவர் பெருமாளுடைய சாட்சாத்தாரத்திற்காக தவம் பண்ணபடியினால இவர் மெய்யான தவத்தை உடையவர் யாரு சுவாமி வேதாந்த தேசிகர் அப்படின்னு சொல்லப்பட்டது இதில் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன்கலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உத்தமன் அவனம் தேஷிகோ நிகமாந்தாரியாத்து நாஸ்தி நாஸ்தி மகீதலே அப்படின்னு பெரியவாள் சொல்லிருக்கான் அப்போ உத்தமன் எப்படி எம்பெருமான் உத்தமனோ அதுபோல சுவாமி வேதாந்த தேசிகனும் இந்த இடத்திலே உத்தமன் தேசிகனை காட்டிலும் வேறொரு உத்தமன் மகீதளத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆச்சாரியர்களுக்குள் தனக்கு மேற்பட்டவர் இல்லாதவர் அப்படின்னு அதாவது சுவாமி தேசிகனுக்கு நன்னாக புரிஞ்சிக்கணும் அடியேன் இந்த இடத்துல ஆகிரகத்தெல்லாம் காட்டல சுவாமி தேசிகனுடைய பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் இருக்காரோ அவர்கள் சுவாமி தேசிகனுக்கு மேற்பட்டவராக விளங்கவில்லை சுவாமி தேசிகனுக்கு முன்னாடி இருந்த மகான்கள் அவர்கள் தேசிகனை காட்டிலும் உயர்ந்தவர்களே இல்லையா சுவாமி தேசிகனுக்கு பிற்பாடு வந்த ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சுவாமி தேசிகனைக் காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறத்துக்கு லவ லேஷம் கூட பிரசக்தி கிடையாது அதனால்தான் நாஸ்தி நாஸ்தி மகிதலே ஆச்சாரியர்களுக்குள் சுவாமி தேசிகன் அண்ணா அடியனுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும் சுவாமி தேசிகனுக்கு பிற்பாடு தோன்றிய ஆச்சாரியர்களில் சுவாமி தேசிகனை காட்டிலும் உத்தமர் யாருமே கிடையாது சுவாமி தேசிகனே ஆச்சாரியர்களுக்குள் முதன்மையானவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படும் வேங்கடநாதன் திருவேங்கடநாதனுடைய அவதாரமாக இருக்கின்றபடியினாலேயும் அவருடைய அவதார தினத்திலே அவதரித்தபடியினாலேயும் வேங்கடநாதன் அப்படின்னு தன்னுடைய பித்ரே பிரம்மோபதேஷ்டரோமின்னு சொன்னால் போல பிதாவினாலே வைக்கப்பட்ட ஒரு திருநாமத்தை வேங்கடநாதன் என்ற திருநாமத்தை உடையவன் வியன் கலைகள் மொய்த்திடும் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர அப்படி இப்போ சுவாமி தேசிகன் பலவிதமான கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார் அப்படி கங்கையினுடைய பிரவாகம் போல ஒரு ஒரு கிரந்தங்களும் எப்படி இருக்குன்னா ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுன்று நீ நான் முன்னுக்கு வரா போல இருக்கு ஒரு கிரந்தத்திற்கு ஒரு கிரந்தம் ஏற்றமாக இருக்கின்றது இந்த கிரந்தத்திலே இந்த ரகசிய விஷயங்களை சாதித்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது இன்னொரு கிரந்தத்தில் அந்த ரகசிய விஷயங்களை காட்டிலும் மேலும் சூழல சூக்மமான அர்த்தங்களை சாதித்திருக்கிறார் இப்போ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கிரந்தங்களும் போட்டி போட்டுக்கொண்டு கங்கையின் பிரவாகம் போல ஓடி வருது ஆனால் தான் வியன் கலைகள் மொய்த்திடு அப்படின்னு சொன்னோம் அப்படி எல்லா விதமான வித்தியைகளையும் தன்னகத்தே கொண்டவர் நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகன் அப்போ நாவில் முழக்கொடு திகிஷதோமே கவிதார்கி கேந்திரான் ஜிக்வாகர சிம்மாசனம் அபிபேயா அப்படின்னு சொன்னோம் அப்படி சுவாமி அவருடைய ஜிக்வாகரத்தில் நாக்கு நுனியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய கர்ஜனா சப்தமானது சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களில் தெரியாது அதனால் தான் மூலமர அப்படின்னு சொன்னோம் இப்போது தேசிகனை எதிர்த்து எத்தனையோ வாதிகள் வாதம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் வாதம் செய்து தோற்றி திரும்பியவர் தோற்று போய் திரும்பியவர்கள் மீண்டும் சுவாமி தேசகனிடத்திலே வாதத்திற்காக வரவில்லை தோற்றவர் தோற்றவர்களாகவே நிராகரிக்கப்பட்டு ஒதுங்கி சென்றவர்களாகவே இருக்கிறார்கள் எப்படி இப்போ மாலி சுமாலி அப்படின்றவாளுடைய யுத்தத்தில் எம்பெருமான் அவர்களை துரத்தி கொண்டு சம்ஹரித்தானோ அதே போல சுவாமி தேசிகன் அவர்களுக்கு அதாவது பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனே ஜெகத்காரணம் அப்படின்ற விஷயத்தை எதிர்த்து யாரெல்லாம் வாதிட்டார்களோ இதிலையும் புரிஞ்சுக்கணும் அடியன் ஸ்ரீமன் நாராயணனை ஜெகத்காரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை சுவாமி தேசிகன் அடியோடு விரட்டி அடிக்கவில்லை ஸ்ரீமன் நாராயணனை ஜெகத்காரணமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரோ அவர்களை சுவாமி தேசிகன் அடியோடு விரட்டி அடித்தார் இந்த திருஷ்டாந்தம் சுமாலி மாலின்ற அரக்கர்களுடைய திருஷ்டாந்தம் சொன்னேன் அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை ஜெகத்காரணமாக அபிண்ட நிமித்த உபாதானமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட திருஷ்டாந்தம் சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மற்றவர்கள் பேசுறதெல்லாம் ஒரு குழந்தை பேசுகிறா போல் நம்ம ஆற்றுல இருக்க ஒரு குழந்தை அந்த குழந்தை ஏதோ வளர்றது அதனால அதை கேட்டுன்னு போகமோ அது எப்படி எடுத்துப்போமோ பாலிஷ பாலிஷித்தம்ட்டார் பல இடங்களில் சுவாமி தேசிகனே கூட அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்படி மூல மர என்று உரைத்தேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது யார் வைதிக மரத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை மூலமர அவர்கள் இருக்கும் இடம் தெரியாத அளவிற்கு அவர்களை கண்டித்தவர் சுவாமி தேசிகன் கைத்தவனம் என்றுழைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே அப்படிப்பட்ட கண்டிலேன் இந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு சுவாமி தேசிகன் போன்று இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர்களை நாம் இதுவரை கண்டிலேன் இந்த மாதிரியான சுவாமி தேசிகனுடைய திருவடி தாமரையை பற்றி கொண்டவர்களுக்கு எந்த விதமான கடுவினையானது கொடிய நோய்களானது இருப்பதாக கண்டிலேன் அதனால் நமக்கு சுவாமி தேசிகனுடைய திருவடியே தஞ்சம் அப்படின்றது ஸ்பஷ்டமாக ஏற்படுகிறது இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம் நாளைக்கு ஏழாவது பாசுரத்தில் பார்க்கலாம் வித்தகன் வேதியன் வேதாந்த தேசிகன் எங்கள் தூப்புல் மெய்த்தவன் உத்தமன் வேங்கடநாதன் வியன் கலைகள் நாவின் முழக்கொடு வாரியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேன் என் கடுவினையே கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம